ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு செகண்டுக்கு 1 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அப்போ ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு 4 மாதங்கள் ஆகும். ஆனால் அதுவே ஒரு அம்பானி மாதிரி பணக்காரன் ஆகிறதுக்கு 2 லட்சம் வருஷங்கள் ஆகும். ஸோ பணக்காரர்கள், ஸோ கொரோனா வருது, வேலை போகுது, விலைவாசி ஏறுது, பொருளாதாரம் சரியுது, உலகமே அழியுது. ஆனால் எந்த ஒரு கும்பல் மட்டும் ஒரு நாளும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா வசதியாக வாழ்ந்து இருக்காங்க. அடுத்தது நீங்கள் வீட்டில் வேலையிலேருந்து இப்போதான் கஷ்டப்பட்டு இன்னொரு வேலையை தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. மாதம் 30,000 சம்பளம், நல்ல சம்பளம் தான். ஆனால் ஒரு பைக் வாங்கணும்னாலும் 3 மாதத்தோட சம்பளத்தை சேர்க்கணும். ஆனால் இதே ஒரு மாதம் 30 லட்சம் சம்பளம் வாங்குற கோடீஸ்வரனோட பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த 90,000 மதிப்பிலான பைக்கு 900 மாதிரி இருக்கும். ஒரு 7 லட்சம் மதிப்பிலான காரு 7,000 ரூபாய் மாதிரி இருக்கும். இது காரணம் அவங்க சம்பளத்தில் 2 எக்ஸ்ட்ரா சைபர் சேர்ந்தது. ஆனால் அதுவே ஒரு அம்பானி அடானி லெவலில் இருக்கிற பில்லியனர்ஸ் இந்த 7 லட்சம் ரூபாவை சில்லற காசை தூக்கி போட்டுருவாங்க. சொந்த பணக்காரர் கும்பலுக்குள்ளேயும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு கோடீஸ்வரனுக்கும் ஒரு பில்லியனருக்கும் வேற லெவல்ல வித்தியாசம் இருக்கு. நம்ம எப்படி லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி பணக்காரர்களையும் நம்ம பல வர்க்கத்துல பிரிக்கலாம். குறிப்பா சொல்ல போனா இந்த உலகத்தோட டாப் 1% பணக்காரர்களை நம்ம 5 பிரிவுல பிரிக்கலாம். ஸோ டாப் 1% இந்த வர்க்கத்துக்குள்ள சேர்றதுக்கு நீங்க வருஷத்துக்கு 2 கோடிக்கு மேல சம்பாதிக்கணும். ஸோ இந்த லெவல்ல ஒரு நல்ல 2 இல்லைன்னா 3 மாடி வீடு, ஒரு ஆடி சொகுசு காருன்னு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து நிற்பீங்க. ஆனா கொஞ்சம் பெரிய லெவல்ல நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செலவை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப பார்ஷா வாழ முடியாது. ஏன்னா நீங்க வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க அநேகமா ஒரு முழு நேரம் வேலை தான் பார்த்து நிற்பீங்க. ஆனா பெரிய லெவல் பணக்காரங்க எல்லாம் சம்பளத்துக்காக வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு பெரிய பிசினஸ் நடத்தி அது வழியா சம்பாதிப்பாங்க. ஸோ இங்க இருந்து நம்ம ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை வச்சு தான் பணக்காரர்களை பிரிக்க போறோம். ஸோ அடுத்த லெவல் 50 லிருந்து 300 கோடி சொத்து வச்சிருக்கவங்க. இந்த லெவலில் நீங்கள் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழலாம். எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிற காரையும் உங்களால் வாங்க முடியும். உங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் வச்ச ஒரு பங்களா இருக்கும். ஸோ ஒரு பங்களாவை தவிர உங்ககிட்ட ECRல ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்கும். நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சாலும் இப்போ பிஸ்னஸ் கிளாஸை தாண்டி நீங்கள் ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் உங்கள் மாவட்டத்திலிருந்து ஸ்டேட் லெவலுக்கு பரவியிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கப்படுற கான்டாக்டு கவுன்சிலர், கலெக்டர், MLA வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவங்க உடனே ஃபோன் எடுப்பாங்க. காரணம் நிதி உதவி பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இந்த லெவலில் பிஸ்னஸ் மேனை தவிர சினிமா பிரபலங்கள், ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் தான் இருப்பாங்க. இவ்வளவு சொத்து இருந்தும் நீங்க பெரிய முடிவு எடுக்கும் போது ரொம்பவும் யோசிக்கணும். உதாரணத்திற்கு வெளிநாட்டுக்கு போய் பங்களா வாங்குறது. ஸோ இங்க இருந்து அடுத்த லெவல் ஆரம்பிக்குது, 300 லிருந்து 1000 கோடி. ஸோ இந்த லெவலில் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டுக்கும் பரவியிருக்கும். நீங்கள் ஒரு முழு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து நிற்பீங்க. 100 கோடி மதிப்பிலான ஆடம்பர மாளிகை, பல சொகுசு கார்கள், அதுலேயும் எல்லாமே டாப் மாடல்னு. உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு நீங்கள் எல்லாமே டாப் கார பொருட்கள் மட்டுமே வச்சுருப்பீங்க. நீங்கள் எப்போ எங்கே போகணும்னு நினைச்சாலும் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பதிலாக இனிமேல் ப்ரைவேட் ஜெட்டில் நீங்கள் முடிவு பண்ணுற நேரத்தில் தான் போவீங்க. ஆனால் அந்த ப்ரைவேட் ஜெட் உங்களுக்கு சொந்தமாக இருக்காது, நீங்கள் அதை வாடகைக்கு எடுத்திருப்பீங்க. ஏன்னா ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட் 500 கோடி வரைக்கும் போகும். ஸோ ஒரு ஃப்ளைட் வாங்குறது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வராது. ஸோ உங்கள் லெவலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூம், அதாவது ஹோட்டல்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூட் ரூமில் தான் தங்குவீங்க. அது தவிர நீங்கள் ஒரு சில நாடுகளில் மட்டும் பங்களா வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதால நீங்கள் எப்போ நினைச்சாலும் நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்கள் கான்டாக்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். லோக்கல் MLA மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய துறைகளோட அமைச்சர்கள், சினிமா பிரபலங்கள், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு லிஸ்ட் பெருசாக போயினே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய லெவலில் வாழ்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க வழியாக தான் உங்களை யார் வேணாலும் தொடர்பு கொள்ள முடியும். உங்கள் கான்டாக்ட்ல ஒரு சில அடுத்த லெவல் பணக்காரர்களும் இருப்பாங்க. அவங்க உங்களை விட இன்னும் கொஞ்சம் உச்சியில் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் கூடயே விருந்து சாப்பிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் அவங்க அந்த அடுத்த லெவல் பணக்கார ஃப்ரெண்ட் நேற்று பிரதமரையே பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஸோ உங்ககிட்ட ரோல்ஸ் ராய்ஸோட டாப் மாடல் கார் இருக்கு. ஆனால் உங்கள் பணக்கார ஃப்ரெண்ட் கிட்ட இப்போ வரைக்கும் உலகத்திலேயே 3 தயாரிக்கப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸோட லிமிடெட் எடிஷன் கார் இருக்கு, விலை 100 கோடி. ஸோ இப்படிதான் உங்கள் ஆசையை தூண்டுபட்டு இந்த சொத்து பத்தாதுன்னு இன்னும் வேணும்னு யோசிப்பீங்க. எவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் மேலே தான் பார்ப்பீங்க. ஸோ இங்கேருந்து தான் அடுத்த லெவல் பணக்காரர்களோட பிரிவு ஆரம்பிக்குது, 1000 லிருந்து 7000 கோடி. ஸோ இப்போ உங்களால் பண்ண முடிய விஷயங்கள், வாங்கக்கூடிய பொருட்கள், கான்டாக்ட், பவர் எல்லாமே வேற லெவல் உயர் போகுது. ஸோ எவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறதால நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியோட ஓனராக தான் இருப்பீங்க. ஸோ பொதுமக்களுக்கு உங்களை தெரியுதோ இல்லையோ உங்கள் கம்பெனி பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோம், கேள்விப்பட்டிருப்பாங்க. உங்கள் கம்பெனி இப்போ நாட்டோட டாப் 500 கம்பெனியோட லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கோம். இந்த லெவலில் சொத்து இருக்கிறதால உங்ககிட்ட எல்லா ஆடம்பர பொருள் இருந்தாலும் அது பத்தாது. ஏன்னா உங்களை விட கீழே இருக்கிறவங்களாலையும் அதெல்லாம் வாங்க முடியும். ஸோ அது மட்டுமே பத்தாது. ஸோ உங்களுக்கு தேவை யார்கிட்டையும் இல்லாத அரிய வகை விலை உயர்ந்த பொக்கிஷங்கள். ஸோ இந்த ஐபோனை பாருங்களேன், பல விலை உயர்ந்த வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட இந்த ஐபோன் இப்போ வரைக்கும் உலகத்திலேயே 15 தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லை இந்த மஞ்சள் மற்றும் நீலம் பெயிண்ட் அடிக்கப்பட்ட இந்த ஓவியம் உலகத்திலேயே ஒன்னே ஒன்று தான் இருக்குது, விலை 300 கோடி. இல்லைனா இந்த ஒரு வாட்டர் பாட்டிலை பாருங்களேன், பிளாட்டினம் மற்றும் வைரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு வாட்டர் பாட்டில் 40 கோடி. இது மாதிரி அரிதான யார்கிட்டையும் இல்லாத பொருளை வாங்கி தான் நீங்கள் உங்கள் அந்தஸ்தை வெளி உலகத்துக்கு காட்டுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட எது வேணாலும் வாங்க முடியும்.
உலகத்துல எங்க வேணாலும் சொந்த பிரைவேட் ஜெட்ல இல்லைன்னா சொந்த ஷிப்ல போக முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு நாட்டிலயும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பங்களா வாங்க முடியும், ஏன் தேவைப்பட்டா நீங்க ஒரு தனி தீவை வாங்க முடியும். வீடு இடம் பொருள் மட்டும் இல்லாம நல்ல நினைவுகளையும் உங்க பணபலத்தால வாங்கலாம். உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும்னா நீங்க நேரா பிடிச்ச கிரிக்கெட் பிளேயரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு மேட்ச் போடலாம். இல்லனா உங்களுக்கு இசை ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிச்ச பாடகரை கூப்பிட்டு இசை மழையில நினைக்கலாம். சோ உங்க வாங்கும் திறனுக்கு லிமிட்டே கிடையாது. சோ உங்ககிட்ட எவ்வளவு சொத்து பொக்கிஷங்கள் இருக்கிறதால உங்களுக்கு பல நபர்கள் தேவைப்படுவாங்க. ஒரே ஒரு பிஏ மட்டும் பத்தாது, உங்களுக்கு ஆபீஸ், கம்பெனி, பாதுகாப்பு, சோசியல் மீடியான்னு பல துறைகள்ல ஒரு ஒரு பிஏ தேவைப்படுவாங்க. சோ கடைசியா இவங்க எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா கேட்டு நிற்க முடியாது இல்லையா. சோ இவங்க எல்லாரையும் சேர்த்தா மாதிரி ஒரு தனி பிஏ தேவைப்படுவாங்க. இன்னொரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வரி. கோடியில வருமானம் இருக்கும் போது வரியும் கோடியில தான் இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு நீங்க 100 கோடி சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியன் டாக்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் கிட்டத்தட்ட 25 கோடி வரி கட்டி ஆகணும். சோ அதுக்கு தான் நீங்க 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு பர்சனல் சார்ட் அக்கௌண்ட வேலைக்கு வச்சு. அதாவது நல்லா படிச்ச கோட் சூட் போட்ட கனகு புள்ள அந்த அக்கவுண்டன்ட் தம்பி வரி தொகையை 25 கோடியில இருந்து அப்படியே 10 கோடி வரைக்கும் கொண்டு வந்துருவாப்ல. 5 லட்சம் ரூபாய் கொடுத்து 15 கோடி ரூபாவை சேமிச்சிட்டீங்க. இதுக்கு பேர் தான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. கடைசியில நம்ம மலையோட சிகரத்துக்கு வந்துட்டோம். 7000 கோடியிலிருந்து இலான் மஸ்க் கிட்ட இப்போ இருக்கிற 18 லட்சம் கோடி வரைக்கும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனா பில்லியனர்ஸ். ஸோ இப்போ இந்த தேதிக்கு உலகத்தில் 2755 பில்லியனர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டும் இருக்கிற சொத்தை சேர்த்தோம்னா உலகத்தோட மீதி 600 கோடி ஜனங்களோட சொத்தை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பில்லியனர்ஸால வீடு, பங்களா, காரு, ஃப்ளைட்டு, ஷிப்புன்னு எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாங்க முடியும். ஸோ நம்ம இதை பார்க்க போகிறது இல்லை. சொத்துக்களை தவிர பில்லியனர்ஸால வாங்க முடிகிற மொதல் விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஏற்கனவே உங்கள் நாட்டில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஸோ ஸ்டேட்டை விட்டுருங்க, சென்டரில் இருக்கிற பெரிய பெரிய அமைச்சர்கள் இருந்து பிரதமர் வரைக்கும் உங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு நீங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலோட முடிவே மாற்ற முடியும். உங்க சின்ன சின்ன முடிவுல ஒரு நாட்டோட சட்டம் வரைக்குமே மாத்தப்படலாம், ஒரு புது சட்டம் உருவாக்கப்படலாம். அதே மாதிரி சினிமா பிரபலங்கள் இருந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் உங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு நீங்க ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸையே வாங்கலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல கிளப், அதாவது ஐபிஎல் எடுத்துக்கிட்டா ஒரு டீமை வாங்க முடியும். அடுத்தது உங்களால வாங்கக்கூடிய விஷயம் கோடிக்கணக்கான மக்களோட மனசு. எப்படின்னா உங்க காசை வச்சு நீங்க கஷ்டப்படுற மக்களுக்கு இலவச ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி தர முடியும், விஐபிஸ்க்கு வேலை தர முடியும். ஸோ உங்க கரன்சியை வச்சு உங்க இஷ்டம் பிரகாரம் நீங்க இந்த சமுதாயத்துக்கு எப்படி வேணாலும் சேவை பண்ண முடியும். ஸோ 3வதா உங்களால நேரத்தை வாங்க முடியும். நீங்க இனிமே எந்த ஒரு விஷயத்துக்கும் காத்திருக்க தேவையில்லை, எந்த ஒரு லைன் கியூல நிற்க தேவையில்லை. நீங்க எங்கேயாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க பில்டிங்கு மேல இருக்கிற ஹெலிபேடுக்கு போனா போதும், ஹெலிபேட்ல ஒரு ஹெலிகாப்டர் நிற்கும், நீங்க அதுல ஏறி உட்காந்துன்னு சிட்டி லெவல்ல நீங்க எங்க வேணாலும் டிராபிக் பத்தி கவலைப்படாம போயிட்டே இருக்கலாம். ஆனா அதுவே நீங்க வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனா போதும், அங்க உங்களுக்காக உங்க பிரைவேட் ஜெட் ரெடியா காத்து இருக்கும். ஸோ நீங்க ஃபிளைட்ல ஏறி உட்காந்து 2 நிமிஷத்துல ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஃபிளைட் ஏர்ல இருக்கும். உங்க பாஸ்போர்ட், விசா எல்லாமே ஏற்கனவே பேர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ போக வேண்டிய இடத்துல லேண்ட் ஆட உடனே ஒரு நல்ல காஸ்ட்லியான சுகுசு கார் வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் உங்களுக்காக வெயிட் பண்ணி இருக்கும். ஸோ நீங்க கார்ல ஏறி உட்காந்துன்னு எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஏற்கனவே உங்க பிஏ புக் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ எல்லாமே பிளான்டா இருக்கும், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஆனா இவ்வளவு உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். ஒன்னு, உறவு ரொம்ப பாதிக்கப்படும். யார் உண்மையா பழகுறாங்க, யார் உங்க காசுக்கு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி தலையதான் ஆட்டி இருப்பாங்க. ஸோ உங்களுக்காக பெரிய பெரிய சினிமா பிரபலங்கள், நடிகைகள் கான்டாக்ட் கிடைக்காதான்னு காத்து நிற்பாங்க. ஆனா உண்மையா இருக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஸோ கடைசியில் ஒரு நாள் நீங்கள் மரணத்தை எதிர்கொண்டுதான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் தப்பிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ வழியாக என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இந்த உலகத்தை வெறும் பணக்காரர் ஏழைன்னு சொல்லி மட்டுமே பார்க்க முடியாது. ஒரு பில்லியனருக்கு முன்னாடி 10-20 கோடி வச்சிருக்க கோடீஸ்வரனும் ஒரு ஏழையாக தான் தெரியவாங்க. ஸோ இங்கே வல்லவனுக்கும் வல்லவன் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் வயிறு பட்னியாக இல்லைன்னா உங்கள் தலைக்கு மேலே செங்கல் இருக்குன்னா நீங்கள் உலகத்தோட 70% ஜனங்களை விட பணக்காரர்.